வந்திருக்கேன் இதுல மூணு குழந்தைங்க இருக்காங்க அதுல அந்த குட்டி பையன் எனக்கு ஃபேவரட் அவ்வளோ ஒரு கியூட்டா இருப்பான் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் குள்ள போலாமா எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோனோட அம்மா வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க ஹீரோயின் அப்பதான் பிறந்த குழந்தை அவங்க அப்பா கெஞ்சிட்டே வராரு இப்பதைக்கு நிலைமை கொஞ்சம் சரி இல்லடாமா சீக்கிரமே எல்லாமே மாறிடும் தயவு செஞ்சாத வரைக்கும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுமானு கேக்குறாங்க இவங்க நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை இது கிடையாது நீங்க கஷ்டப்படுறீங்கன்றதுனால நானும் கஷ்டப்படணும் எனக்கு அவசியம் இல்லை இல்ல எனக்கான வாழ்க்கை வெயிட் பண்ணிட்டு இருக்கு நான் அதுக்காக போறேன்னு அங்க வந்து கிளம்புறாங்க பாவம் அந்த

உனக்கு என்ன வேணும் தேவையில்லாம எதுக்கு பேசிட்டு இருக்க என் புள்ளைக்கு அப்பா வேணும்னா வேற ஒருத்தனை கட்டிக்க போறேன் அவன் வேணான்னா வேற யாரையும் கட்டிக்காம எப்படி இருக்க போறேன் உனக்கு என்ன நீ சோறு போட போற உன் வேலையை பாத்துட்டு சொல்லி திட்டி விட்டு அவங்க வந்து போயிடுறாங்க வீட்டுக்கு போனவரு அவங்க வைஃப்கான ஒரு பிளாஷ் பேக்கை யோசிச்சு பாக்குறாரு இவர் வந்து இந்த ஆர்டிஸ்ட் இவருக்கு எப்படியும் ஃபியூச்சர்ல நல்ல ஒரு கிரெடிட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இவங்க கல்யாணம் பண்ணிருப்பாங்க அப்பயே அவர் சொல்லியிருப்பாரு நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையை நல்லா கொடுக்க முடியாது ராச்செல்லாம் உனக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சம்மதமான கேட்டிருப்பாரு அப்படியே இந்த தியாக தெலுங்கு மாதிரி ஐயோ எனக்கு என்ன காசு பணமா முக்கியம் எனக்கு நீங்க தான் முக்கியம் நீங்க மேல வச்சிருக்க காதல் தான் முக்கியம் இதை விட விலை மதிப்பானது என்கிட்ட என்ன இருக்கு போது சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லி அவரையும் பிரெயின் வாஷ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க வேணான்னு சொன்ன மனுஷனையும் இப்ப இவர்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க இவருக்கு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு இவளை விட்டு கொடுத்துட கூடாதுன்னு அவங்கள பாக்குறதுக்கே ஏர்போர்ட்டுக்கு வராரு குழந்தை கிட்ட சொல்லிட்டே வராருன்னு எதை நினைச்சு கவலைப்படாத நம்ம அம்மா என்னைக்கும் நமக்கு கூட தான் இருப்பாங்க அம்மா போயிட்டு வர வரைக்கும் அப்பா கூட பத்திரமா இரு என்னைக்கா இருந்தாலும் அம்மா நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்கள பாத்துட்டாரு அண்ணன் எடுத்துக்கிட்டு அவங்க எடறி விழ போய் எங்க இருந்த ஒரு மனுஷன் வந்து தாங்கி பிடிப்பாராம் அவ்வளவுதான் அவர் கூட கொஞ்சம் சகஜமா பேசிட்டாங்க கிளவி போறாங்க அதை பார்த்தது இவருக்கு புரிஞ்சு போச்சு அவ என்ன மாதிரி வாழ்க்கை ஆசைப்படுறான்னு இதுக்கு மேலே அவங்களுக்காக காத்திருக்கிறது முட்டால் தனோன்றத உணர்ந்துட்டு அங்கேயே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அவங்களுக்காக லெட்டர்லாம் எழுதி கொண்டு வந்திருக்காரு கையில ஏதோ கொஞ்சம் காசு கடிச்சிருக்கு அதை கூட அவங்க கை செலவுக்கு கொடுத்து அனுப்புவோமே கொண்டு வந்திருக்காரு அவ்வளவுதான் இப்ப அந்த காசையும் கொடுக்கல இவர் எழுதி கொண்டு வந்தா அந்த லெட்டரையும் கொடுக்கல அந்த குழந்தையோட நேம் வந்து டண்டன் தான் நம்ம கதையோட ஹீரோயின் அவளை தாங்கி பிடிச்சிட்டு அவ்வளவுதான் இனிமே எனக்கு நான் தான் உனக்கு நீதான் சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு வேலை மேல குழந்தைய கூட்டு போயிருக்காரு ஓனர் காண்டாய் கத்திட்டு இருக்காரு யார் முட்டாளி நீ கை குழந்தை வேலை கூட்டு வந்திருக்க அது கைமையை கைமையை கத்திட்டே இருக்கு இங்க இருக்க மத்தவங்களால வேலை பார்க்க முடியல ஒழுங்கா இங்க இருந்து போன்னு சொல்லி திட்டி அனுப்பி விடுறாங்க குழந்தைக்கு பர்த் சர்டிபிகேட் வாங்க போனா அம்மா இருந்தா மட்டும்தான் தான் பர்த் சர்டிபிகேட் கொடுக்க முடியுங்கிறாங்க அது என்னையா சட்டம் அம்மா செத்து போயிட்டான்னு வச்சுக்கோ அப்ப குழந்தைக்கு பர்த் சர்டிபிகேட்டே கடைசி வரைக்கும் நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பயங்கரமா சண்டை பிடிக்கிறாரு அவங்க ஊர் ரூல் படி அம்மா இருந்தா மட்டும் தான் குழந்தைக்கு பர்த் சர்டிபிகேட் ஒண்ணு குடுப்பாங்களா செத்து போயிட்டா அதுக்கான ப்ரூஃப் எதனா நீ சப்மிட் சப்மிட் பண்ணு கேக்குறாங்க இவருக்கு காண்டாயிடுச்சு அம்மா ஓடி போயிட்டான் அவங்க கிட்டயா சொல்ல முடியும் அதனால அவங்களோட சட்டைய பிடிச்சு சண்டை போட்டுட்டு இருப்பாரு கவர்மெண்ட் ஆபிசர்ஸ்ல அதனால மத்தவங்க எல்லாம் அவர் அங்க இருந்து வெளியில தள்ளி விட்டுறாங்க இது எல்லாத்தையுமே அந்த குழந்தையோட அம்மா பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்களோட பயனோட நேம் வந்து டேபம் அவளதான் வாழ்க்கையே வெடுத்துட்டாரு ஒரு சின்ன சர்டிபிகேட்டுக்கு கூட என் குழந்தைக்கு அம்மா இருந்தா மட்டும் தான் கொடுப்பேன்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் சட்டத்துல நான் என்னையா பண்றதுன்னு அவ்வளவுதான் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு சொல்லி சூசைட் பண்ணலான்னு போறாரு கூடவே குழந்தைய கூட்டிட்டு தான் போறாரு குழந்தைய விட்டுட்டு போக அவருக்கு மனசு வரல இவரு குழந்தையோட தண்ணிக்குள்ள இறங்க போறனாரு டேபமோட அம்மா வந்துட்டாங்க பிளீஸ் தயவு செஞ்சு இப்படி ஒரு முடிவு மட்டும் எடுத்துடாதீங்க அந்த பிஞ்சு குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு ஓடி போனவே நேரத்துக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பா அதுக்காக நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்க கூடாது ஏன் கூட வாங்க எனக்கும் புருஷன் இல்ல இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரெண்டு குழந்தைங்களும் அழகா வளர்த்து எடுப்போம் ஒரு குடும்பமா வாழ்வோம் உங்களுக்கான பேமிலியை நான் கொடுக்குறேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு என் கையை பிடிச்சி முன்னேறி வாங்கன்னு கேக்குறாங்க சாகர் இந்த மனுஷன் இவங்களுக்காக இனிமே உயிர் வாழலான்ற முடிவுல இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இப்ப அப்படியே காலங்களை உருண்டி ஓடிட்டு தேவமும் பயங்கரமா வளர்ந்துட்டாங்க அவளோட ஐஸ்கிரீம் திருட்டு தனமா புடுங்கி தின்னுடுவான் அந்த கோவத்துல அவனை போட்டு அடிச்சுட்டு இருக்கா வீட்டுல டேபமோட அம்மாவை காமிக்கிறாங்க இனிமே இவங்கள பொதுவா நம்ம ஹீரனோட அம்மானே ஃபிக்ஸ் பண்ணிப்போம் அவங்க அவங்க அம்மா கிட்ட பொலமி தீத்துட்டு இருக்காங்க அவங்க அம்மாக்கு என்ன எங்க எங்கன்னா போய் கடனை வாங்கி வச்சுட்டு பிசினஸ் ரன் பண்ற பிசினஸ் ரன் பண்றேன்னு ஒரே இடையே ஏமாந்துட்டு வருவாங்க இப்பயுமே ஏதோ ஒண்ணுல ஏமாந்துட்டு மாப்பிள்ள கிட்ட ஒரு பத்தாயிரம் கடனை வாங்கி கொடுன்னு கேக்குறாங்க இவங்க முடியாதுன்னு சொன்னா இது ஏதோ பேசி அவங்கள பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஒஸ்டான ஒரு தான் இருக்காங்க இவங்க அழுது நாடகம் போட்டுட்டு போட்டு இருக்கப்ப வேற ஒரு லேடி வந்துட்டு ஐயோ உன் பிள்ளைங்க ரெண்டும் அங்க அடிச்சுட்டு மாறுதுங்க நீ என்னன்னா இங்க உட்காந்து கதை பேசிட்டு இருக்க போய் பாருன்னு சொல்றாங்க பார்த்தா டேபமோட மூக்குள்ள ரத்தம் கொட்டு கொட்டு ஓடி வந்துட்டு இருக்கான் அவ்வளவு வெறி கொண்டு வேங்கையா அவனை போட்டு அடிச்சு தீர்த்துட்டு இருக்கா டன்டன் அவங்க அம்மா தான் பிரிச்சு விட்டு என்னடா ஆச்சு எதுக்குடா இப்படி போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க என்னோட ஐஸ்கிரீம் புடுங்கி தின்னுட்டா அதனால அடிச்சேன்னு சொல்லுவா அவங்க அம்மா நியாயமா தான் கேக்குறாங்க ஐஸ்கிரீம் புடுங்கி தின்னுட்டா அதுக்காக போயிட்டு உன் சொந்த அண்ணனு இந்த அளவுக்கு அடிப்பியா அதுவும் அண்ணன் மரியாதை இல்லாம வாடா போடான்னு வேற பேசிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருப்பாங்க அப்ப ஈரனோட அப்பா வந்துட்டாரு அவர் பங்குக்கு அவர் ஏதோ சொல்லலன்னு வருவாரு ஆ உங்க பங்குக்கு நீங்களே என்ன சேர்ந்து திட்டுங்க என் மேல மட்டும்தான் தப்பு இருக்க என்னன்னு சொல்லிட்டு ஓடிட்டா அவங்க அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அப்பா என்னப்பா அவங்க பையனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க அட்லீஸ்ட் நீங்களாச்சும் எனக்கு சப்போர்ட்டா இருப்பீங்களான்னு கேக்குறா என்னமா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படிலாம் இல்லமா சித்தி உங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பாக்குறாருன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு ஆனா இவ ஒத்துக்க மாட்டான் இல்லப்பா நான் எல்லா விஷயத்தையும் பாத்துட்டேன் எனக்கு சிக்கன் லெக் ரொம்ப பிடிக்கும் ஆனா

அவங்க அம்மா செத்துட்டானா செத்துட்டாதான் அவளை பத்தி இனிமே நீ பேசக்கூடாதுன்னு கூடாதுன்னு அவங்க எப்படி இருப்பாங்கன்னாச்சு நான் பார்க்கணும் அது எப்படி ஒரு போட்டோ கூட இல்லாம இருக்கும் போட்டோஸ் கொடுங்கன்னு கேக்குறா அவரு நான் தான் சொன்னல நம்மளோட பழைய வீட்டோட அது எல்லாமே எரிஞ்சு போச்சுன்னு இப்ப நீ சின்ன பிள்ளையா இருந்த அதெல்லாம் ரெக்கவர் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க நீங்க என்கிட்ட பொய் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு அந்த ஐஸ்கிரீமை தூக்கி போட்டு அங்க வந்து மறுபடியும் ஓடிட்டா இப்ப ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ ஆர்மி ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்துட்டு இருப்பான் ஹீரோயின் அழுதுட்டே ஓடி வந்தவ இவனோட சைக்கிள்ல விழுந்து கால்ல லைட்டா அடிபட்டுரும் ஹீரோ கூட்டு போய் உட்கார வச்சு உன்னோட வீடு எங்க இருக்கு சொல்லு நான் போய் கூட்டு போய் விடுறேன்னு

பயங்கரமா சுத்தல்ல விடுறா கடைசி வரைக்கும் சொல்லவே இல்ல லாஸ்டா தான் அந்த பேக்குக்கு புரியுது நீ வேணும் தானே இவ்வளவு நேரம் என்ன சுத்தல்ல விட்டுருக்க இரு நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு ஃபோன் எடுக்கிறா இவ ப்ளீஸ் ப்ளீஸ் இப்போ நான் உண்மையாவே வீட்டை சொல்லிடுறேன் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி என் கூட அந்த கேம் ப்ளே பண்றீங்களான்னு கேக்குறா அங்க ஏதோ ஒரு விளையாட்டு இருக்கு அந்த விளையாட்டை விளையாடி முடிச்சுட்டு இவ்ளோ வீட்டுக்கு கொண்டு வந்து டிரா பண்றா உங்களோட பேர் என்னன்னு கேட்டா பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல வீட்டை விட்டுலாம் அப்படி ஓடக்கூடாது அது சேஃப் இல்லன்னு அட்வைஸ் பண்ணிட்டு அங்க வந்து கிளம்பிட்டான் இப்போ டன் டன் வளர்ந்து ஒரு பெரிய பொண்ணா ஆகிட்டா அவங்க அப்பா வேலை கிளம்புறாரு சாப்பிடாம கிளம்பு கிளம்பு கிளம்புறாரு என்னப்பா சாப்பிடாம கூட கிளம்புறீங்கன்னு சொல்லி லைட்டா ஊட்டி விடுறா அதை சாப்பிட்டு அந்த மனுஷன் அங்க இருந்து கிளம்பிட்டாரு ஈரன் அம்மா மூஞ்சே சரியில்லை ஒரு மாதிரியா இருக்காங்க ஈரன் என்னாச்சு எதுனா மெடிசன் வேணுமானு கேக்குற அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நீ போய் சாப்பிட்டு கிளம்ப நான் போறேன் அங்க இருந்து அவங்க புள்ளைய பாக்குறதுக்கு போறாங்க நல்லா தூங்குறா போட்டு வச்சு வாங்கி எடுக்கிறாங்க இவனுக்கு அப்படியே அவங்க பாட்டியோட புத்தி வந்துருச்சு கடன் வாங்கியாச்சு ஜாலியா செலவு பண்ற புத்தி இப்ப அவங்க அம்மாவையும் பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க ஒரு அஞ்சு லட்சம் காசை சேர்த்து வச்சிருந்திருப்பாங்க அந்த காசையும் புடுங்கி அது மட்டும் இல்லாம இந்த வீட்டு மேல ஒரு லீசுக்குன்னு காசு கொடுத்து வச்சிருப்பாங்கல்ல

இருக்காங்க அந்த லேடி வரை போன் பண்ணிட்டே இருக்காங்க பாத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் உங்க அப்பா தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளவுதான் நம்ம செத்துட்டோம்னு சொல்லுவாங்க கரெக்டா டண்டன் கதவு தந்துட்டு வரா என்ன சொன்னீங்க இப்ப நீங்க அப்படி என்ன தப்பு பண்ணீங்க அப்பா தெரிஞ்சா செத்துடுவோன்னு சொல்றீங்க மறுபடியும் எதனா உடனே இழுத்து வச்சிருக்கீங்களா என்ன அப்படின்னு கேட்கறா நாங்க என்ன பண்ணோம் நாங்களே எதுவும் பண்ணலன்னு சொல்றாங்க இதே வேலையை தான் தெரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க ஹீரயன் அப்பாவும் ஈரேனும் சொந்த வீட்டில இருந்து இவங்க வாடகை வீட்ல தான் இருந்திருக்காங்க இவங்க பாட்டி ஏதோ ஒன்னுத்த காசு கேட்டாங்கன்னு சொல்லி இந்த சொந்த வீட்டை அடமானம் வச்சு அவங்க கிட்ட காசு கொடுத்து அவங்க ஏமாந்து இப்ப ஊரை விட்டு ஓடி போய் எஸ்கேப் ஆயிட்டாங்க மறுபடியும் இவங்க லீஸுக்கு இருக்க வீட்டுலயே இவங்க அம்மா கையை வச்சிருக்காங்க அதனால எதனா பிரச்சனை ஆயிடுச்சா சொல்லுங்க உண்மையை சொல்லுங்கன்னு கேக்குற அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா இந்த பையன் ஓயாம குடிச்சிட்டு இருக்கான்ல அதுக்காக சொல்லிட்டு இருக்க மத்தபடி வேற ஒண்ணும் இல்லன்னு சொல்லி அவங்க அம்மா சமாளிக்கிறாங்க ஈரேன் உனக்கு அசிங்கமா இல்ல அப்பா சாப்பிடாம கூட வேலைக்கு போயிருக்காரு ஆனா கொஞ்சம் கூட வெக்கமானம் இல்லாம அவர் சம்பாதிக்கிற காசு உட்காந்து குடிச்சிட்டு இருக்க ஒரு டெலிவரி மேன் வேலைக்காச்சும் போலாம் நல்ல கல்லு உலக மாதிரிதானே இருக்கு அது ஈஸியான வேலை தானே அந்த வேலைக்கு போக கூட உனக்கு கஷ்டமா இருக்க என்னன்னு சொல்லி திட்டி விட்டு அங்க இருந்து போயிடுறா சித்தி இவங்க மூக்கு கொஞ்சம் பொடப்பா இருக்கு இல்லையா அதனால ஒரு பொண்ணு மூக்கு அழகா வருது அந்த பொண்ணு பார்த்துட்டு ஏய் இப்ப தானே நீ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்க மூக்குக்கு எங்க பண்ணமா உனக்கு கொஞ்சம் நல்லா பண்ணிருக்காங்க அட்ரஸ் கொடுன்னு அந்த பொண்ணுகிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்க ஆனா இவங்க வயசுக்கு கப்புன்னு தூக்கி விட்டுருச்சு அனுஷிஷியா கண்ணே முழிக்க மாட்டாங்க பயந்துட்டு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நார்மலா ஆகிருக்காங்க ஹீரோவோட தங்கச்சி ஒருத்திருக்கா அந்த பொண்ணு ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லவே ஹீரோ துடிச்சு புடிச்சு ஓடி வரா அவங்க சித்திக்கு மூஞ்சிலா ஐயோ இந்த விளங்காதவங்க கிட்ட எதுக்கு சொன்னையாமா மரியாதை இப்ப போயிடுமே சும்மாவே அவனுக்கு என்ன கண்டா பிடிக்காது இப்ப அவ்வளவுதான் செருப்பால் அடி கத்த குறையா பேச போறானேன்னு சொல்லி அவனை பார்த்து பயப்படுறாங்க என்ன ஆச்சு எதனா பெரிய பிரச்சனைன்னு வந்து ஹீரோ விசாரிச்சா ஒண்ணும் இல்லப்பா கொஞ்சம் வயசாயிருச்சுல தான் இந்த சர்ஜரி எல்லாம் ஒத்துக்கல போல கப்புன்னு தூக்கி விட்டுருச்சு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் சமாளிப்பாங்க அப்ப ஒன்னும் கேடு இல்ல நான் கிளம்புறேன்ட்டு அவங்க வந்து அவன் பாட்டி கிளம்பிடுறான் இவங்க பாத்தியா இவனை பெத்த அம்மா இந்த நிலைமையில படுத்திருந்தா இந்த மாதிரி விட்டு போயிருப்பானா சித்தின்னு ஒண்ணே விட்டுட்டு போயிட்டான் பாருன்னு அப்பயே குறை சொல்றாங்க தங்கச்சிதான் அம்மா எவ்வளவு துடிச்சு புடிச்சு மீட்டிங்ல இருந்தவங்க கஷ்டப்பட்டு ஓடி வந்திருக்கான் தெரியுமா ஏதோ உங்க மேல இருக்க அக்கறையில தானே வந்திருக்கான் அவனை பத்தி போய் இப்ப பேசாதீங்கன்னு சொல்லுவா நான் செத்துட்டு பாக்க வந்திருப்பான் அக்கறையில எல்லாம் வந்திருக்க மாட்டான் ரீசெண்டா தான் இந்த பையன் இந்த இவன் பொண்டாட்டி உயிரோடு இருக்க வரைக்கும் கொஞ்சம் தான் இருந்தான் எப்ப பொண்டாட்டி போனாலும் அப்ப இவனோட நல்ல குணம் எல்லாம் போயிடுச்சுங்கிறாங்க இதுல இருந்து என்ன புரியுதுன்னா ஹீரோட ஒய்ஃப் ரீசெண்டா தான் இறந்து போயிருக்காங்க ஹீரோ ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன் தான் அவனுக்கு மொத்தமா மூணு குழந்தைங்க இருக்கு இப்ப சாரான ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க இந்த பொண்ணு யாருன்னா ஹீரோட ஒய்ஃபோட ஃப்ரெண்டு ஆனா இந்த குழந்தைங்க எல்லாம் இப்ப பாத்துக்கிறது

தாண்டாகுது என்னமோ இவன் என்னமோ கஷ்டப்பட்டு பெத்த மாதிரி பேசிட்டு இருக்கா இவளும் இங்க மேய்டு மாதிரிதான் அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறேன் நான் இந்த சமையல் வலையெல்லாம் பாத்துக்கிறேன் இவன் என்னமோ எனக்கு அதிகாரம் பண்ணிட்டு போறான்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க நம்ம கதையோட கியூட்டான குட்டி பையனை காமிக்கிறாங்க இவனோட நேம் வந்து செஜா இன்னைக்கும் நீங்க தான் என்ன பிக்கப் பண்ண வந்திருக்கீங்களான்னு சாராவை பார்த்து கேக்குறேன் ஏன்னா வந்திருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேக்குறா இல்ல எங்க அப்பா வருவாருன்னு நினைச்சேன் பரவாயில்ல இருக்கட்டும் இருந்து தொலைங்க அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புறான் இவன் கைய பிடிச்சு கூட்டம் தான் என் கைய பிடிக்காதுங்க நான் ஒன்னும் குட்டி குழந்தை கிடையாது நீங்க கண்ட்ரோல் பண்ணி கூட்டு வரதுக்கு எனக்கு போக போக்கு சொல்லி வேகமா நடக்கிறா அப்படியே விடாம அப்படியே பூச்சி பூச்சுன்னு பாத்துக்கிற இந்த குழந்தைய அவன் இந்த விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல அந்த ஆக்கல கார் வர்றத நானும் தான் பார்த்தேன் நீங்க எதிர்பார்க்கிற கை குழந்தை நான் கிடையாது தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு போறான் வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பிட கொடுக்குறா அவன் கேரட் பிடிக்காத ஒரு கேஸ் கேரட்டை நிறைய திணிச்சு கொடுக்குறா அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லி அதை ஒதுக்கி வச்சா கேரட் ரொம்ப ஹெல்தி செல்லும் ஒன்னே ஒன்னு சாப்பிடுங்கன்னு சொல்லி பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கா அந்த மெயில் வந்து காப்பாத்துறாங்க இல்ல தம்பிக்கு இப்ப சாப்பிட விருப்பம் இல்லை போலமா வாடா சொல்ல நம்ம மேல போயிட்டு ஃப்ரெஷ் ஆகலான்னு கூப்பிடுறாங்க நீங்க விடுங்க அவன் கேரட் சாப்பிடுவான் இது ரொம்ப நல்லதுமா சாப்பிடுன்னு சொல்லி கம்பல் பண்ணிட்டு இருக்கா ஒரு கட்டத்துல அவனுக்கு சம காண்டாயிடுச்சு எனக்கு பிடிக்கலனா நீங்க ஏன் என்ன போர்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அது அவ்வளோ நல்ல சாப்பாடுனா நீங்களே சாப்பிட்டுக்கோங்களேன் எனக்கு வேணா வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன் சும்மா என்கிட்ட கொடுத்துட்டே இருக்கீங்க எனக்கு அதை சாப்பிட வேணானா வேணான்னு சொல்லி பயங்கரமா கத்துறா இப்ப வர அல்ல நேம் வந்து ஜெனி இவ தான் ஃபர்ஸ்ட் பொண்ணு அவன் அழுவுறத பார்த்ததும் இவளுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு வந்து கத்துறா அவனை எதுக்கு நீங்க இப்ப போர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி அழுகுற அளவுக்கு நீங்க அவனை என்ன டார்ச்சர் பண்ணீங்கன்னு கேக்குறா இல்லமா நான் டார்ச்சர் எல்லாம் எதுவும் பண்ணலமா அவன் கேரட் சாப்பிட்டதா சொன்னேன் தான் தம்பி அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இவ எனக்கு தான் கேரட் பிடிக்காது சின்ன வயசுல ஆனா எங்க அம்மா எங்களை ஃபோர்ஸ்லாம் எல்லாம் பண்ணது இல்லை எங்களுக்கு விருப்பம் தான் சாப்பிட விடுவாங்க ஆனா வேணாம்னா விட்டுருவாங்க நீங்க என்னமோ அம்மா மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் தம்பியை கண்டிக்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கத்துறா அவங்க இல்லமா நான் அப்படி எதுவும் சொல்லலமா நல்லது ஜஸ்ட் சாப்பிடுன்னு மட்டும் தான் சொன்ன அதுக்கே அவன் சாப்பிடலன்னு சொல்லுவாங்க இங்க பாருங்க மிஸ் சாரா அவனுக்கு என்ன வேணுமோ அவன் சாப்பிடுவான் அவன் வேணாங்கறத நீங்க கொடுக்க கூடாது உங்களோட லிமிட்ல மட்டும் இருங்க நான் பேச பேச கூட கூட பேசிட்டு இருக்காதிங்கன்னு கத்துவா கரெக்டா நேரத்துக்கு ஹீரோ வந்துருவாரு ஜெனி என்ன பேசிட்டு இருக்க நீ பெரியவங்க கிட்ட இங்க இருக்கிறதுல பெரியவங்க அவங்களா இல்ல நீ யான்னு கேட்டதோ இவன் இல்லப்பா அது வந்து சொல்ல வர அவன் சொல்லவே விட மாட்டான் உன்னோட லிப்ஸ்ல என்ன லிப்ஸ்டிக் ஸ்கூலுக்கு தானே போற படிக்க போற இடத்துல என்ன லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு போற ஒரு ஒழுக்கமா போ தெரியாதானு கேக்குறான் ஆமா இவ்வளவு பெரிய பிரச்சனையில உங்களுக்கு இது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுதுலன்னு சொல்ல அந்த லிப்ஸ்டிக் அழிச்சிட்டு கோவமா அங்க வந்து கிளம்பி போயிடுறா இப்போ காமிக்கிற ஒரு நேம் வந்து ராக் ஸ்டார் இவர் நடுப்புள்ள இவனோட நேம் வந்து செச்சன் எல்லாத்தையுமே கொஞ்சம் ரேப் தான் சொல்லுவாரு இப்போ அவங்க அப்பா அக்கா கூட சண்டை போட்டது கூட ஒரு ரேப் பாட்டு மாதிரி பாடி விடுறாரு ஏய் என்னடா ட்ரெஸ் பண்ணி வச்சிருக்க நீ ஸ்கூலுக்கு போறது கொஞ்சம் ஒழுக்கமா கூட துணி போட்டுட்டு போக மாட்டியா ஒழுங்கா மாத்திட்டு போன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி போயிட்டாரு சித்தி வந்து அட்வைஸ் பண்றாங்க நீ இப்பெல்லாம் குழந்தைங்க கிட்ட பேச கூடாதுப்பா ஆல்ரெடி அவங்க அம்மா எழுந்துட்டு இருக்காங்க நீயும் இப்படி கடல் மோட்டா பேசினா அவங்களோட கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லுவாங்க அவங்களோட கான்பிடென்டே அவங்க எழுந்துருவாங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள ஒரு ஆளா கூட மதிக்காம இவன் பாட்டு அங்க வந்து கிளம்பி போயிட்டான் சித்தி இவனையும் ஒரு ஆளா மதிச்சு சொன்ன பாருங்க புத்திய ஜோட்டால அடிக்கணும் எப்படி மதிக்காம பேசிட்டு போறான் பாருன்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுறாங்க ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆனா இந்த பசங்க கொஞ்சம் ஒழுக்கம் இல்லாம இருக்கிறதுனால இப்படிதான் வளர்த்தாகணுங்கிற கட்டாயத்தினால இப்படி வளர்க்கறான் சாரா வந்துட்டு மன்னிச்சிருங்க சார் நான் குழந்தைங்களை கொஞ்சம் ஒழுங்கா பாத்துக்கல இந்த மாதிரி விஷயங்கள் மறுபடியும் நடக்காம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவா இல்ல எனக்கு புரியுது நீங்க குழந்தைங்களை தனியா பாத்துக்கிறது கஷ்டம் தான் நீங்க இந்த வீட்டுக்கு மேனேஜரா இருங்க குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு நான் தனியா ஒரு ஆளா ஏற்பாடு பண்ணிடுறேன் சீக்கிரமே அப்பாயிண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவா இல்ல இல்ல சார் எதுக்கு நானே பாத்துக்கற பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவா ஹீரோ பரவாயில்ல இருக்கட்டும் உங்களுக்கு துணையாவும் இருக்கும்ல ஒரு டூட்டர் வந்தாங்கன்னா சீக்கிரமே அப்பாயிண்ட் பண்ணிடுறேன் நீங்க போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சிடறான் ஆனா அதுல இவளுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி தான் தெரியுது ஹீரோயின் ஒரு அகாடமியில வேலை பாத்துட்டு இருக்கா அங்க இருக்க ஓனர் ஏதோ சொல்ல வராரு ஆனா சொல்ல முடியாம சரி ஓகே மணி போயிட்டு வான்னு அனுப்பி வச்சிருக்காரு நிறைய பாட்டம் ஜாப் பாத்துட்டு இருக்கா இன்னொன்னு வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் விற்பாங்கல்ல அந்த வேலை பாத்துட்டு இருக்கா அதெல்லாம் முடிச்சிட்டு இவ வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா பஸ்ல யாரோ ஒரு டெலிவரி மேன் பயங்கர ஸ்பீடா அந்த வண்டியை ஓவர் டேக் பண்ணி போயிட்டு இருக்காங்க திடீர்னு இடையில செம்மையா சறுக்கி ஜஸ்ட் மிஸ்ல பஸ்ல மாட்டி செத்து நல்ல வேளை அந்த டிரைவர் பிரேக் போட்டாரு போயிட்டு காப்பாத்தி எழுப்பு விடுறாங்க உங்களுக்கு என்ன ஆச்சானு கேப்பாங்க இல்ல ஒண்ணும் இல்ல

அதுல ஒரு வேலை தான் இந்த டெலிவரி வேலை இது ரொம்ப கஷ்டமான வேலைங்கறத இப்பதான் அவ உணர்றா அவங்க அப்பா பாக்கும் தான் புரியுது இது எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு எதுக்காக நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சமாளிச்சுட்டு இருக்கீங்க நான் தான் நிறைய பாட்டை மேல போறேன் இல்ல நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றப்பான்னு சொல்றா அவங்க அப்பா இந்த விஷயம் உங்க அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப மனசு நொந்துருவா நீ அம்மாக்கு சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு கேக்குறாரு இவ இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன் ஆனா நீங்க இனிமே இந்த வேலைக்கு போக கூடாது நீங்க போக மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு அவங்க அப்பா கிட்ட சத்தியம் வாங்கிடுறா அவங்க அம்மா கடைக்கு போயிட்டு வரப்ப கரெக்டா ஓனர் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க வாங்கிட்டு ரிட்டர்ன் கொடுத்துருவேன்னு வீட்டு மேல இருக்க டெபாசிட்ட வாங்கிட்டாங்க ஆனா ரெண்டோ பே பண்ணல சும்மா உங்களுக்கு வீடு விடுறதுக்கு இது என்ன அனாத ஆசிரமம் நினைச்சுங்களா இதுக்கு மேல என்னால விட முடியாது நான் வேற ஒரு பார்ட்டி கிட்ட டெபாசிட் அமௌண்ட வாங்கிட்டேன் சீக்கிரமே உங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அங்கே கிளம்புறாங்க ஐயோ அப்படி பண்ணிடாதீங்கன்னு துடிச்சு பிடிச்சி ஓடி வருவாங்க அங்க பார்த்தா ஈரேனா அவங்க அப்பாவும் நினை இது எல்லாத்தையுமே கேட்டுட்டாங்க இப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்ப வீட்டு மேல இருக்க டெபாசிட் வாங்கி நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாங்க அப்பதான் ரெண்டு பேரையும் தனியா கூப்பிட்டு போயிட்டு எல்லா விவரத்தையும் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு ட்ரெஷர் ஷிப்ல நாங்க எல்லாத்தையும் ஏமாந்துட்டோம் அப்படின்னு ஹீரோயின் முட்டாளுங்க கூட இதை நம்ப மாட்டாங்க எவ்வளவு ஒரு கேடு கட்ட ஒரு ஏமாத்து வேலை தெரியுமா இது அந்த மனுஷன் உசுர கொடுத்து கஷ்டப்பட்டு சமாளிச்சு கொண்டு வந்துட்டு இருக்காரு நீங்க என்னன்னா இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம எல்லாத்தையும் இப்படி ஏமாந்துட்டு வந்து நிக்கிறீங்க உங்களுக்கு மனசாட்சியே இல்லன்னு பயங்கரமா கத்துறா அவங்க அப்பா போதும் விடுமா இதுக்கு மேல நீ எதுவும் கத்தாத நீ கத்துறதுனால போன பணம் திருப்பி வர போடுறது மறுபடியும் பணம் சம்பாரிச்சுக்கலாம் விடுமான்னு சொல்றாங்க இன்னத்த பணத்தை மறுபடியும் சம்பாரிச்சுக்கலாம் நம்ம ஒரு சொந்த வீட்டுல உட்காந்துட்டு இருந்தோம் ஆனா நம்மள நடு தெருவுல நிக்க வச்சாங்க ஏதோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கமாண்ட்ஸ் கொடுத்து இந்த வீட்டுல வந்து உட்காந்துட்டு இருக்கோம் இப்ப என்னன்னா இந்த வீட்லயே நம்மளோட கெடு முடிஞ்சிருச்சு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க உங்களோட உயிரே என் கண்ணு எதிர்க்க போயிருக்குமே அந்த நிலைமையில உங்களை பாத்துட்டு இதுக்கப்புறமும் நான் சும்மா இருக்கணும்னு நீங்க சொல்ல வரீங்களா பணி கேக்குறா சித்தி என்னாச்சு அப்பாக்கு என்னாச்சுன்னு அதுக்கு தான் எங்க அப்பா கஷ்டப்பட்டு ராத்திரியும் பகலும் உழைச்சு பணத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட குடுக்குறாரு ஆனா பொறுப்பே இல்லாம அந்த பணத்தை எப்படி நீங்க பாட்டி எழுந்துட்டு நிக்கிறீங்க ஜஸ்ட் மிஸ்ல பஸ்ல அடிபட்டு எங்க அப்பா என் கண்ணு எதிர்க்க செத்து எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் சித்தி இவ என்னங்க சொல்ற உண்மையா இதெல்லாம் சொல்றாங்களா கேக்குறாங்க சாரி அம்மா ஈரேன் போதும் பா அப்புறமும் இந்த நரகத்துல நீங்க கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம் ஆல்ரெடி ரொம்ப நாள் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கொடுத்து நம்ம நடு தெருல நின்னது மட்டும் தான் மிச்சம் வேணா பா டிவோர்ஸ் பண்ணிடுங்க அவங்க அப்ப ஒரு அப்பா அம்மா கிட்ட எப்படி சொல்றதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா என்னதுக்கு இதுக்கு மேலேயே நான் பொறுமையா பொறுத்து போக முடியாது நீங்க அவங்க டிவோர்ஸ் பண்ணி தான் ஆகணும் நம்மளுக்கான வாழ்க்கை நம்ம வாழ்ந்ததா ஆகணும்னு சொல்றா அவங்க அப்பா உன்ன கஷ்டப்பட்டு கை குழந்தையில இருந்து வளர்த்தவாவ அதுக்கு நன்றி கடனா இருக்கிறது கூட உனக்கு மனசு வரமாட்டதுல இப்ப அவங்க பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக் அவங்க பண்ண நல்லது எதையுமே நீ நோட் பண்ணல அப்படின்னு கேக்குறாரு இவ ஓ இப்பதான்ப்பா எனக்கு எல்லாமே புரியுது நீங்க ஏன் எங்க அம்மாவை விட்டீங்கன்னு நீங்களும் இவங்களும் தப்பான உறவுல இருந்தீங்க அந்த காரணத்துக்காகவே எங்க அம்மாவை நீங்க விட்டுட்டீங்க ஆனா என்கிட்ட கிட்டே எங்க அம்மா செத்துட்டாங்க செத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான கதையை சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும் இவங்கதான் காரணம் அப்படின்னு சொல்லுவா அவங்க ஐயோ இல்லமா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கடாமா நான் அப்பேற்பட்டவா கிடையாது உங்க அம்மானு சொல்ல வராங்க அவங்க அப்பா போதும் மாய மூடி இதுக்கு மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு சொல்றாரு ஏன்னா அவங்க அம்மா ஓடி போனது இப்ப வரைக்கும் அவகிட்ட சொல்லல மறைச்சுதான் வச்சிருக்காங்க ஹீரோயின் இதுக்கு மேலே நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன்ப்பா ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க மோசம்னா எங்க அம்மாவோட ஒரு சின்ன போட்டோவை கூட நீங்க வச்சுல எங்க அம்மாவும் மாதிரியே நானும் உங்களை விட்டுட்டு போகணும்னு தானே ஆசைப்படுறீங்க இதுக்கு மேலே உங்க கூட நான் இருக்க மாட்டேன்னு சொல்லுவா அவங்க அப்பா எங்கேயோ போய் தொலைன்னு தள்ளி விடுறாரு டேபன் தான் வந்து தடுக்கிறான் இல்லப்பா நீங்க அவசரப்பட்டு கோவப்படாதீங்கப்பா அவ சின்ன பொண்ணு பாய்ப்பில் பேசாதீங்கன்னு சொல்லுவான் ஈரன் இதுக்கு மேலே இங்க இருந்தா என்ன செருப்பால் அடிங்கன்னு சொல்லி அங்க இருந்து அவ பாட்டு பேக் பண்ணிட்டு கிளம்புறா அவங்க அப்பாவும் சமாதானம் ஆக மாட்டாரு யார் எப்படின்னா கெட்டு போங்கன்னு சொல்லி அங்க இருந்து போயிடுறாரு ஈரன் போறதுக்கு அவங்க அம்மா ஃபீல் பண்றாங்களோ இல்லையோ டேபம் தான் அப்படியே தவிச்சிட்டு நின்றுட்டு செம்மையா ஃபீல் பண்ணி அழுகிறான் தங்கச்சி போறா அவளை தடுக்க கூட முடியலேன்னு ஏன்னா அவங்க அப்பா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு அவ இந்த வீட்டுல இருக்க கூடாது அவளை தடுக்கிற யாரும் இருக்கக்கூடாதுன்னு இப்ப பின்னாடியே ஓடி வரான் பரவாயில்ல நானே வெளியில போனாலும் என் தங்கச்சியை தடுத்து தீர்வென்னு ஆனா அதுக்குள்ளே டாக்ஸி புடிச்சு அங்க இருந்து போயிட்டான் நெக்ஸ்ட் டே உனக்கு ரொம்ப கீழ்த்தியா ஃபீல் ஆகுது இப்ப நீங்க இருக்க நிலைமைக்கு நான் தான்ப்பா காரணம் தங்கச்சி பொம்பளை பிள்ளை அவளே தைரியமா இந்த வீட்டை விட்டு வெளில போயிட்டா ஆனா நான் மனசாச்சி இல்லாம இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க முடியாது நான் சக்சஸ் ஆகிட்டு மட்டும் தான் ரிட்டன் வந்து பாப்பேன் நம்பிக்கை நம்பிக்கைங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாம் இந்த தேவம் அம்மா கறி ஹீரோயின் போறப்ப என்னன்னு கூட தடுக்கல ஆனா இவன் போறப்ப நீ அப்பெல்லாம் அம்மா விட்டு போக கூடாதுடா தயவு செஞ்சு அம்மா கூட இருப்பான்னு அப்படி கெஞ்சிட்டு இருக்காங்க இவன் அம்மா எனக்கு கொஞ்சம் சுயமரியாதை இருக்குமா அவளே வெளியில போயிட்டா அவ வீட்ல நான் உட்காந்துட்டு இருக்கணும்னு சொல்ல வரீங்களா கவலைப்படாதீங்க கண்டிப்பா நான் சக்சஸ் ஆகிட்டு தான் ரிட்டர்ன் வருவேன் நீங்க உங்களை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிட்டான் தான் சொந்த பிள்ளை போறான்னு அப்படியே உளுந்து கட்டிட்டு அழுகுறாங்க ஹீரோ அவனோட எக்ஸ் ஒய்ஃப பயங்கரமா மிஸ் பண்ணிட்டு இருக்கான் அதனால ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவங்க நேம் வந்து கூகி இவங்க கிட்ட சொல்லி புலம்பிட்டு வச்சிருக்கான் குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஆள் வேணும் அதுவும் அங்கேயே தங்கி பாத்துக்கணும் டுவெண்டி ஃபோர் அந்த மாதிரி யாருன்னா இருந்தா கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி சொல்லுன்னு சொல்லுவான் இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனா கூகிக்கு ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்காக்கு எப்படின்னா ஹீரோ கூட அவங்களை கோத்து விட்டுணும் அப்படிங்கறது பிளான் ஆனா சுத்தமா அவங்களுக்கு அதுல விருப்பமே இல்ல இல்லக்கா நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி சொல்லி என் மனசே கலைக்க ட்ரை பண்ணாதன்னு சொல்லிடுவாங்க சாராவோட அம்மாவும் கூகியோட அக்காவும் அதனால பக்கத்திலே இருக்க வீட்டையே இவங்களுக்காக கொடுத்திருக்காங்க வாடகை கூட வாங்காம ஃப்ரீயா அங்கதான் தங்கிருக்காங்க அதனால கூகியும் ஈரோவும் இந்த ராத்திரி வேலையில ஒன்னா குடிக்க போயிருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியும் சாரா கூப்பிட்டு வச்சு திட்டிட்டு இருக்காங்க அவனை வளைச்சு போட துப்பு இல்ல நீ என்னன்னா இப்படி மட்டமான வேலைங்களை பாத்துட்டு இருக்க அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிற வேலைக்கா நீ போன நான் ஒரு நல்ல பையனா பாக்குறேன் நீ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகுங்கிறாங்க இவனா ஸ்ட்ராங்கா சொல்லிடுற இவளோட பிளானே ஈரோவை வளைச்சு போடுறதுதான் என்ன நடந்தாலும் சரி நான் ஈரோக்கு பொண்டாட்டியா மட்டும் தான் போவேன் வேற யாரும் என் லிஸ்ட்ல கிடையவே கிடையாதுன்னு சொல்லிடுறான் ஈரோ போயிட்டு மூணு குழந்தைங்களையும் பாக்குறான் ஆனா குட்டி பிள்ளை தான் பாவம் அவங்க அம்மாவோட போட்டோவை கட்டி பிடிச்ச மேனிக்கே தூங்கிட்டு இருக்கான் எல்லாருமே தனி தனி ரூம்ல தான் தூங்குறாங்க அவங்களுக்கு போத்து விட்டு அங்க வந்து கிளம்பிடுறான் ஹீரோயின் வெளியில வந்தவ இதுக்கப்புறம் அவங்க யாருக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இருக்க கூடாதுன்னு சொல்லி தேவம் அவங்க அம்மா அப்பான்னு எல்லாரோட நம்பரையும் பிளாக்ல போட்டு டிலீட் பண்ணி விட்டான் ஹீரோயின் ஆச்சு முன்னேறலாங்கிறதுனால வெளில வந்தா ஆனா இவன் என்னன்னா போய் பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அந்த இடத்துல ஹீரோட தங்கச்சியை மீட் பண்றான் அங்க ரெண்டு பேரும் சும்மா பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் அன்னைக்கு ஒன்னா ஸ்டே பண்ணிடுறாங்க இங்க ஹீரோயினோட அம்மாவை காமிக்கிறாங்க அவங்களே டிவர்ஸ் நோட்டீஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க என்னால நீங்க கஷ்டப்பட்டது எல்லாமே போதும் இதுக்கு மேலேயே நீங்க கஷ்டப்பட வேண்டாம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழுங்க என்ன விட்டுட்டு ஹீரோயின் சொன்னதுதான் கரெக்ட்னு சொல்லுவாங்க அவங்க அப்பா சரி ஓகே நான் டிவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துறேன் ஆனா இத்தனை நாள் நான் இவ்வளவு எழுந்திருக்கேன் அது எதையுமே ரிட்டர்ன் கொடுக்காம நீ பாட்டு எஸ்கேப் ஆயிடுவியா எல்லாத்தையுமே ரிட்டர்ன் கொடுத்துட்டு தான் எனக்கு நீ டிவர்ஸ் கொடுக்கணும் அது வரைக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு அவர் சொல்றத புரிஞ்சுட்டு இவங்க சிரிக்கிறாங்க ஆனா அவர் என்ன சொல்றாரு நீ மட்டும் இல்லனா டண்டனும் நானும் என்னைக்கோ செத்து இருக்க வேண்டியவங்க ஒரு நிமிஷம் நீ கை கொடுத்து நாங்க கஷ்டத்துல இருக்கப்ப எங்களை உன்னோட சொந்த பொண்ணு மாதிரி அவள வளர்த்து கொடுத்துருக்கேன் இப்ப ஏதோ காசு விஷயத்த நம்மளுக்குள்ள பிரச்சனை நடக்குதே கண்டி மத்தபடி எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் இப்ப இப்போ வரைக்கும் என்கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க நீ கவலையே படாது காசு தானே எப்படின்னா நம்ம சீக்கிரமே சம்பாரிச்சிடலாம் இன்னொரு நல்ல வீட்டுக்கு சீக்கிரமே போயிடலான்னு சொல்லி சமாதானப்படுத்துவாரு அப்ப ஏதோ ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு சொல்லி இவருக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க ஆனா அங்கேயே தங்கி இருக்க மாதிரி ஒரு வேலை டிரைவரா போற மாதிரி இவருக்கு சரி போலாமா வேணாமாங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்காங்க ஹீரன் அகாடமில வேலை பார்த்துட்டு இருந்தாளே அவங்களுக்கு நஷ்டத்துல போகுதுன்னு அதை க்ளோஸே பண்ணிட்டாங்க ஹீரோயினுக்கு சேலரி கொடுக்கறது கூட அவங்க கிட்ட காசு இல்ல அனுச்சிருமா சீக்கிரமே எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணி கொடுத்துறேன் இப்பதைக்கு என்னால எந்த காசும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க இருந்த ஒரு பார்ட் டைம் ஜாப்பும் போயிடுச்சு இவளுக்கு என்ன பண்றதுன்னு புரியல அடுத்தது நிறைய பார்ட் டைம் ஜாப்க்கு அப்ளை பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு இருப்பா அப்ப சரக்கு சைடிஷா கொடுத்துருக்காங்க ஆனா இந்த மேடம் அதை வாட்டர் கேன்ல கூத்திட்டு அங்க இருந்து கிளம்புறா அது வந்து அங்க தடை செய்யப்பட்டிருக்க ஒரு விஷயம் ஒரு ஹோட்டல்ல இருக்கோம்னா அங்க மட்டும் தான் குடிக்கணும் வெளியில போயெல்லாம் குடிக்க கூடாது ஆனா அதை எடுத்துக்கிட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த ஹைக்கிங் எல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு மலை மேல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கா அங்க வந்து இறங்கி வருவா ஹீரோ கோட் ஷூட்ட போட்டுக்கிட்டு ஒரு மரத்தை பக்கத்துல வந்து நிக்கிறான் ஏய் ஹைக்கிங் போடுறதுக்கு போய் எந்த மடம் முட்டாளிடா கோட் ஷூட்லாம் போட்டு வருவான்னு ஹீரோ பாத்துட்டு இருக்கா ஹீரோ பாக்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரி இந்த ட்ராமால எல்லாம் வருவாங்கல்ல வில்லன்ஸ் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது அய்யா அவனோட பார்வை சரியில்லை ஏதோ ஒன்னு தப்பா இருக்குன்னு அங்க வந்து தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள போறா அத ஹீரோ பாத்துட்டு இவளை தடுக்க முயற்சி பண்றான் இவ அதை புரிஞ்சுக்காம இந்நாள் வரை எதுக்கு நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வர்றானு ஒரு மலை மேட்டுக்கிட்டு போய் மேல இருந்து கீழ ஜஸ்ட் மிஸ்ல விழுந்துருப்பா

என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண அவனை புடிங்க அவனை புடிங்கன்னு கத்திட்டு இருக்கா ஹீரோ யாரு நான் பொறிக்கி பையன் நீ உண்மையாவே இப்ப என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறா இவ ஆமா எனக்கு தெரியும் நீ என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண அதனால உன்ன நான் அடிச்சுட்டு போனேன் இப்போ என்ன நல்ல மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கே அப்படின்னு கேக்குறா ஹீரோ நீ பேசுறதுக்கு எனக்கு என்ன பேசுதுன்னு கூட தெரியல இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே போய் ஒரு தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள இந்த பொண்ணு போயிட்டு மேல இருந்து கீழே விழுந்திருக்கும் ஜஸ்ட் மிஸ்ல இது உயிரை நான் காப்பாத்தினா இது என்னன்னா எனக்கே போவட்டுங்கிற ஒரு பேரை கொடுக்குது இது ஒரு பலத்த ஆயுதத்தை வச்சு வேற என்ன அட்டாக் பண்ணிட்டு சொல்லிட்டு ஓடிடுச்சுன்னு சொல்லுவா ஹீரோயின் என்ன பொய் மேல பொய்யா சொல்லிட்டு இருக்க அங்க அப்படி ஒரு போர்டே இல்ல இது தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள நான் போகவே இல்ல நீ தான் பொய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லுவா ஹீரோவ கூட்டு போய் அந்த இடத்த காமிக்க சொன்னா மூளை மூளைக்கு வச்சிருக்காங்க இது தடை செய்யப்பட்ட பகுதி இந்த இடத்துக்குள்ள நீங்க போக கூடாதுன்னு ஹீரோயின் இல்ல நான் தான் சரியா பாக்கலன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவா ஹீரோ ஏன் இப்படி ஒரு கதையை கட்ட நான் தான் அந்த சைன் போர்டை எடுத்துட்டு வந்து சொருகி வச்சேன்னு நீ அதை சொல்றதுக்கு துணிஞ்சவ தான் உன்ன பத்தி எனக்கு தெரியாதானு கேக்குறா இவ இல்ல இல்ல நான் அப்படி சொல்ல வரல சார் நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவா இவளோட பாட்டில் பாட்டில கண்டுபிடிச்சு கொண்டு வந்து மலை மலைமேட்டுக்குள்ள ஹைக்கிங் பண்றவங்க குடிக்கிறதுங்கிறது பயங்கர தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமா இப்ப அந்த இடத்துல வச்சு இவ குடிச்சிருக்கான இவ பக்கம் தான் கேஸ் திரும்புது ஹீரோ நான் கண்டிப்பா இதை விட மாட்டேன் என்ன இந்த பொண்ணு அட்டாக் பண்ணிருக்கு அதனால இவ மேல நான் கேஸ் குடுக்கறேன் இவளை பஸ்ட் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறான் அவ்வளவுதான் ஹீரோனு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க ஹீரோட லாயரும் அந்த இடத்துல தான் இருக்கான் ஏதோ வெப்பனை வச்சுல ஹீரோன் அட்டாக் பண்ணதா சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோன் நான் ஜஸ்ட் வாட்டர் பாட்டில் தான் அடிச்சோம் தெரியுமா நீங்க என்ன ஏதோ வெப்பன் சொல்லிட்டு இருக்கீங்க நான் எந்த ஒண்ணுமே பண்ணல ப்ளீஸ் விட்டுருங்கன்னு கேக்குறா ஹீரோ இவ மேல என்ன கேஸ் குடுக்கணுமோ எல்லா கேஸும் எழுதி வச்சிருங்கன்னு சொல்லி லாயர் கூட அங்க இருந்து கிளம்புறா ஹீரோயின் கைய பிடிச்சிட்டு கெஞ்சிரா ப்ளீஸ் டைவர் செஞ்சு என்ன விட்டுருங்க நான் இன்னைக்கு ரொம்பவும் ஒஸ்டான ஒரு டேவை ஃபேஸ் பண்ணேன் அதனால நான் இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டேன் நீங்க வேற ஒரு பைத்தியக்கார சைக்கோ மாதிரி இருந்தீங்க ஏன்னா மலை மேல ஹைக்கிங் பண்ண வரவ எவன் கோஷி விட்டு போட்டு வருவான் அதனாலதான் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவா ஹீரோ இப்ப கூட உனக்கான பாடத்தை நீ கத்துக்கல என்ன உருவகலி பண்ற அதுக்கும் சேர்த்து ஒரு கேஸ் போடுங்கன்னு நாங்க வந்து கிளம்புறா ஹீரோயின் இவ்வளவு அழகா இருக்கவங்க தான் கண்டிப்பா சைகோவா இருப்பாங்க எத்தனை டிராமால காமிக்கிறாங்க உங்களோட பேர் அழக பார்த்ததும் எனக்கு டக்குன்னு தோணுனது இந்த டிராமா மூவிஸ்ல எல்லாம் வர வில்லன் மட்டும் தான் அதனால நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க ஏன் சார் சம்பந்தமே இல்லாம கோட் ஷூட் போட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்தீங்க இந்த மாதிரி வரவே தானே நான் அப்படி யோசிச்சுட்டேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார் நான் பண்ணது தப்பு தான் ஆனா நீங்க பண்ணதும் தப்பு தானே சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் கருணை காமிக்கானு கேக்குறா சுத்தி இருக்க எல்லாரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க ஹீரோ விட சொல்லிட்டானே என்னன்னு தெரியல லாயர் தான் சொல்லி புரிய வைக்கிறாரு அந்த பொண்ணு ரொம்ப ஷாக்ல இருக்குப்பா பெரும் வாட்டர் பாட்டில் வச்சு உன்னை அடிச்சவனை ஒருத்தரை கொலை பண்ணிட்டே வாங்கன்னு சொல்லி அவளே போலீஸ்ல சரணடைஞ்சிருக்கா அந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல் இருக்கா அவளை விட்டுலாமேன்னு கேட்கிறான் ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லவே லாயர் போயிட்டு ஹீரோயினை வெளில விட்டுற சொல்லிட்டாரு ஹீரோயின் போயிட்டு இந்த நன்றி கண்ணன் நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன் ரொம்ப நன்றின்னு சொல்லுவா நீங்க தேங்க்ஸ் எனக்கு சொல்ல வேண்டாம் அவர் சொன்னதுனால தான் நான் இந்த ஹெல்ப்பை பண்ணேன் இனிமே இப்படி குடிக்காதீங்கன்னு சொல்லுவாரு இவ்வளவு கண்டிப்பா நான் குடிக்க மாட்டேன் ஆனா அவருக்கு ஹாஸ்பிட்டல் பில்லுக்கு நான் எதனா பே பண்ணணும்ல எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறா நீங்க கொடுக்குற காசை கண்டிப்பா அவர் வாங்க மாட்டார் மேடம் நீங்க பரவாயில்ல உங்களை சேஃப்டியா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டாரு ஈரோனுக்கு பயங்கர குற்ற உணர்ச்சியா இருக்கு ஒரு ஹாஸ்பிடல் பில்லுக்கு கூட நம்மளால காசு கொடுக்க முடியலனு ஈரோட சித்தி ஒரே தங்க மழை பண மழையா பொழிஞ்சிட்டு இருக்கு அவங்க காட்டுல பணம் எல்லாத்தையும் சேஃப்டியா திருடி வச்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட கண்டாலே ஆகாது போல ஒரு டைமண்ட் ரிங் போட்டு டேய் கேடு கட்ட கிழவா இங்க பாரு என் கைய பாரு சாகர வரைக்கும் இதெல்லாம் என்ன போட விட்டுருக்கியா இப்ப பாத்தி அவ்வளவு கெத்தா இருக்கேன்னு உனக்குதான் இத பார்த்தா பத்தினு எரியும் இல்லன்னு சொல்லி அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க அந்நேரத்துக்கு மெய்டு அங்க வந்து பாஸ் வந்துட்டாரு ஆனா பாஸ்க்கு மண்ணில அடிப்பட்டு கூப்பிட்டு கொஞ்சம் வாங்கன்னு கூப்பிட்டு போறாங்க இவங்க ஈரோட ரூமுக்கு போயிட்டு எதுக்குப்பா ஓயாம அந்த மலைமேட்டுக்கு போயிட்டே இருக்க அங்க போனா மட்டும் இறந்து போன ஒய்ஃப் ரிட்டர்ன் வந்துருவா போறா அவளுக்கான நினைவுகள் அதிகமா அந்த இடத்துல இருக்குதான் அதுக்காக நீ அங்க போயிட்டு இப்ப உனக்கு காயம் ஏற்பட்டிருக்கு நாளை நாலு பின்னே எதனா ஆச்சுன்னா அந்த குழந்தைங்களை யாருப்பா பாத்துக்கான்னு சொல்லி நல்லாதான் அட்வைஸ் பண்றாங்க ஆனா ஈரோ உங்க வேலையை பாத்துட்டு வெளில போறீங்களான்னு சொல்லி மூஞ்சு லட்சம் மாதிரி பேசி வெளில தோர்த்தி விட்டுறான் ஈரோனோட அப்பா வீட்ல தான் அந்த லிவின் டிரைவரா வேலைக்கு வந்திருக்காங்க ஹீரோக்கு இவரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கவே இவருக்குன்னு தனியா பக்கத்துல இருக்க கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி மாதிரி சின்னதா ஒரு வீடே கொடுத்துருக்காங்க அங்க நீங்க தங்கிக்கலாம் ஆனா குடும்பமாலாம் தங்க கூடாது இவர் மட்டும் தங்குறதுக்கான இடம் அது ஹீரோ அவனோட காலேஜோட ரீயூனியன் நினைக்கிறேன் அந்த பங்கனுக்கு வந்திருக்கான் அந்த இடத்துல கூகி விழ போவாங்க ஈரோ தாங்கி பிடிச்சிட்டு அவங்க தோல் மேல கை போட்டுக்கிறான் ஹீரோ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாக்குறான் ஆனா கூகிக்கு இங்க ஹீரோ மேல லைட்டா ஒரு ஃபீலிங்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது சாரா ஒரு பக்கம் இப்ப ஹீரோக்கு வைஃபா ஆகணும்னா ஃபர்ஸ்ட் குழந்தைங்க கிட்ட இருந்து அப்ரூவல் கிடைக்கணும் அதுக்கு குழந்தைங்களை எப்படின்னா கரெக்ட் பண்ணனும் இவ மேல எந்த குழந்தைக்குமே நல்ல ஒப்பீனியனே கிடையாது அதனால ஃபர்ஸ்ட் ஜெனி கிட்ட பேசுறதுக்காக வரா அவள் காதுல ஹெட்செட் மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு வீடியோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பா இவ உள்ள வரவே அவ கொஞ்சம் மண்ட புடிச்சவ அதனால பயங்கரமா கத்துறா நீங்க பாட்டு இப்படி உள்ள வருவீங்க கதவோ தட்ட தெரியாதா எப்படி பர்மிஷனே வாங்காமல் வருவீங்கன்னு கத்துவா அவங்க இல்லமா நான் ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருந்தேன் ஆனா நீ காதுல எதுவும் மாட்டிருக்கவே உனக்கு கேட்கல அதனால தான் நானே வந்துட்டேன்னு சொல்லுவாங்க சரி ஓகே வந்துட்டீங்க இப்போ என்ன வேணும் சொல்லிட்டு இங்கே இருந்து கிளம்புங்கன்னு சொல்றா அவங்க இல்லமா அஞ்சு வருஷமா நான் உங்க வீட்டில தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஆனா நம்மளுக்கு ஒரு நல்ல பாண்டிங்கே கிரியேட் ஆகலையா நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமான்னு கேக்குறாங்க மண்ட கனம் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வெளில போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறான் ராக் ஸ்டார் ஒரு பக்கம் பாட்டு பாடிட்டு இருக்காரு இவள பார்த்ததும் பயப்படுறான் இல்ல நான் ஹோம்ஒர்க் பண்ணலாம் தான் இருந்தேன் அதுக்குள்ள சும்மா ஒரு சின்ன சாங் தான் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லுவா பரவாயில்ல இருக்கட்டும் பொறுமையாவே ஹோம்ஒர்க் பண்ணு இந்த காலத்து பிள்ளைங்க கொஞ்சம் விளையாட்டு தனமா தான் இருப்பீங்க அதுக்கப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லுவா அவன் நீங்க தாங்க பெஸ்ட் சொல்லி கை காமிக்கிறான் பேசிட்டு அங்க இருந்து வந்ததும் என் தலை எழுத்து இதுங்க ரெண்டு கிட்ட போய் குழந்தை நிக்கணும்னு சீக்கிரமே நல்லா படிச்சு இந்த ஊரை விட்டு அப்ரோடங்கன்னா போய் தொலைஞ்சதுங்கனா தான் நான் அவரு குழந்தைன்னு சந்தோஷமா வாழ முடியும் சரி குட்டி பையில போய் பாப்போம்னு பாத்தா பார்த்தா குட்டி பைய ஆல்ரெடி தூங்கிட்டான் இவனை பார்த்தா மட்டும் இதுக்கு ரொம்ப பிடிக்குது குட்டி பையனை கொஞ்சிட்டு அங்க கிளம்பி வரா இவ விடும் கூகி விடும் ஒண்ணுதானே கூகி ஹீரோ ரொம்ப குடிச்சிட்டான்னு சொல்லி கொண்டு வந்து டிரா பண்றான் அவங்க அக்கா இதுதான் ஒரு சாக்குன்னு வா தம்பி நீ வருவன்னு எதிர்பார்க்கவே இல்ல உள்ள போலாமான்னு சொல்லி உள்ள கூட்டு போறாங்க இதை பார்த்துட்டு சாராக்கு சாமியா காண்டாகிட்டு ஹீரோ இருக்கப்ப சாராவோட அம்மா ஏதோ ஒரு சாப்பிடுற ஐட்டத்தை கொண்டு வந்து குடுக்குறாங்க நானே செஞ்சதுன்னு அவங்க அந்த வீட்டுக்கு வாடகை எல்லாம் எதுவும் குடுக்கறது இல்ல அதனால அப்பப்ப எதனா சமைச்சு கொண்டு வந்து கொடுத்து இவங்களுக்கு நைஸ் வைப்பாங்க இப்போ ஹீரோ அங்க இருக்கிறது தெரியாம வந்துட்டாங்க இவங்களை ட்ரீட் பண்றதே ஒரு மாதிரி மெய்டு மாதிரி தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க சும்மா எதுக்கிட்ட இதே செஞ்சிட்டு இருக்கா ஆல்ரெடி செஞ்சு கொடுத்தது அப்படியே இருக்கு சரி கிளம்ப கிளம்புன்னு அனுப்பி வச்சிருக்காங்க அவங்க சாராக்கு ஃபோன் பண்ணி கத்திட்டு இருக்காங்க அவனை உஷார் பண்ண சொன்னா நீ எங்கடி பப்புல போய் ஆடிட்டு கிடைக்க விட்டா கோகிக்கு அவனுக்கு இப்பயே கல்யாணமே நடந்துற பலன் அதெல்லாம் நான் அப்புறம் பாத்துக்கிற வேங்கன்னு சொல்லிட்டு அவ பாட்டு அங்க ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா எல்லாரும் ஒன்னா சாப்பிடறதுக்காக உட்கார்ந்து இருப்பாங்க ராக் ஸ்டார் போன் நோண்டிட்டு இருக்காரு ஹீரோ சாப்பிடும் போது போன் நோண்ட தெரியாதா ஒழுங்கா ஃபோனை கொண்டு வந்து கொடுன்னு சொல்லவே பயங்கரமா கோச்சுக்கிட்டு ஃபோனை வச்சுட்டு அங்க வந்து போயிட்டு போயிட்டா சாப்பிடாம கூட ஜென் குழந்தைக்கு கேரட் பிடிக்காது இல்ல ஆனா ஹீரோ கேரட் ரொம்ப நல்லது சாப்பிடுன்னு சொல்லி போர்ஸ் பண்ணிட்டு இருக்கான் இவன் சொல்லவே பயந்துட்டு பிள்ளையும் சாப்பிடுது ஆனா அக்கா கறிக்கு பிடிக்கவே இல்ல எதுக்கு அவனை போர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கப்பா அவனுக்கு பிடிக்கலனா அவன் சாப்பிட மாட்டான் சும்மா சர்வாதிகார ஆட்சி பண்ணிட்டு இருக்காதீங்க எங்க விருப்பப்படி எங்களை வாழ விடுங்க சி எனக்கு சாப்பாடே வேணான்னு சொல்லி கோச்சுட்டு அவங்க வந்து போயிட்டா ஹீரோக்கு மனசு சங்கடமா போயிடுச்சு எனக்கும் சாப்பாடு போதும்னு பாதி சாப்பாடோட அவனும் அங்க இருந்து எழுந்து போயிட்டான் ஹீரோட சித்தி ஐயோ இதுங்க கூட இனிமே சோறு தின்னா தொண்டையில அடிச்சு நாலு பாயசில போய் சேரி

ஸ்கூல் பிள்ளைங்க தான் இருக்கு ஹீரோயின் பார்த்து தான் ஏமாத்தி ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் விற்கிறான்னு கேக்குறான் ஹீரோ நீங்க இங்க என்ன பார்க்க தான் வந்திருக்கீங்களான்னு கேக்குறா ஹீரோ நான் எதுக்கு உன்ன பார்க்க வரணும் உன்ன பாக்கலாம் நான் வரல நான் சும்மா தான் இந்த பக்கம் வந்தேன்னு சொல்லுவா ஐயோ நான் உங்களை பாக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டு இருந்தேன் தெரியுமா என்னால உங்களுக்கு காயம் ஆயிடுச்சா எனக்கு மனசே கேக்கல அதனால ஒரு வாட்டியாச்சும் உங்களை நேர்ல பார்த்து சாரி சொல்லணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லுவா ஹீரோ எனக்கு சாரி சொல்றேன்னா இந்த மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்களை ஏமாத்தி காஸ்மெட்டிக்ஸ் விற்காம அதுவே பெட்டர்ன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான் பின்னாடியே ஓடி போயிட்டு என்னால பெரிய அமௌண்ட் கொடுக்க முடியாது முடியாது ஆனா அவங்களுக்கு மண்டையில என்னால் அடிபட்டுச்சு அதனால என்னால முடிஞ்ச சின்ன அமௌண்ட் குடுக்குறேன் வச்சுக்கோங்கன்னு குடுக்குறா எனக்கு இந்த பணம் எல்லாம் வேணான்னு சொன்னா பாக்கெட்ல வச்சுட்டு அவ பாட்டு அங்கிருந்து ஓடிடுறா ஆனா அவளோட பணம் வேணாங்கறதுல உறுதியா இருக்கா உள்ள இருந்து வெளியில வந்த ஸ்கூல் பிள்ளைங்க கிட்ட மறுபடியும் கொடுத்து அமைச்சுட்டு அவங்க கொண்டு வந்து ஹீரோயின் கிட்டே கொடுத்துட்டாங்க ஹீரோயினோட அம்மா அவங்க அப்பாக்கான திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து குடுக்க வந்திருக்காங்க அவங்களோட திங்ஸ் சேர்த்து கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க அங்க வந்து போன்னு சொன்னா இல்ல சும்மா வீடு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போறேன்னு உள்ள வந்தவங்களுக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சு போச்சு போகவே மனசு வரமாட்டேது ஆனா அப்படி தங்க வைக்க கூடாது நீ ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு எனக்கு பிரச்சனை ஆகிடும் போன்னு சொல்றாரு எனக்கு எவ்வளவு உடம்பெல்லாம் வலிக்குது தெரியுமா எனக்கு உடம்பு சரியில்லை இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுறேன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லிட்டே இருக்காங்க டேமம் ஒரு பக்கம் ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கான் ஆனாலும் அவனுக்கு கொஞ்சம் கில்ட்டியா இருக்கு நான் எங்க அப்பா அம்மாவை பாக்குறதுக்கு போய் தான் ஆகணும் அதுக்குள்ள நான் சக்சஸ் ஆகணும் ஒரு நல்ல வேலை பார்த்தாகணும் இப்படி உன் பின்னாடியே நல்லா சுத்திட்டு இருக்க முடியாது நான் சக்சஸ் ஆகிட்டு கண்டிப்பா உன்னை வந்து மீட் பண்ணுவேன்னு சொல்லுவான் அவ ஏ பணத்துக்கா பஞ்சம் என்கிட்ட கிட்ட பணம் கொட்டி கிடக்கு என் பணம் உன் பண்ணு பிரிச்சு பேச முடியாது நீ இந்த பணத்தை வச்சு என்ஜாய் பண்ண சொல்ல விட்டு நீ போகாதே

அதனாலதான் இவ்வளவு தூரம் வந்து மேன சொல்லிட்டு போறேன் இனிமே கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க அங்க வந்து கிளம்பிட்டா இவங்களுக்கு கொலை வரி ஆகுது இவன் பொண்டாட்டி மாதிரி வந்து என்கிட்ட பேசிட்டு போறா மேபி ஈரோவை இவளுக்கு பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க தாரோட அம்மாக்கு நல்லாவே தெரியும் ஈரோவை வளைச்சு போடுற அளவுக்கு நம்ம பொண்ணுக்கு துப்பு இல்லைன்னு அதனால பிளைண்ட் ஒரு தாத்தா மாதிரி இருக்காரு அந்த மனுஷன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க அவரை அவமானப்படுத்திட்டு சாரா வீட்டு கிளம்பி வந்தா அவங்க அம்மா செம்மையா பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க உனக்கு என்ன இளைஞ்சிட்டு நினைப்பா உன்னை விட ஏதோ பத்து பதினஞ்சு வயசு தான் நாளுக்கு ஆளுக்கு பெருசு நீ ஏன் நாற்பது வயசு ஆகிட்டு இதுல உனக்கு சின்ன பசங்க யாருன்னா உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருப்பாங்களா என்ன நீ தயவு செஞ்சு மிஸ்டர் லீய விட்டுட்டு யாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழப்பாரு வேலை பண்ணிட்டு இருக்காதுன்னு கத்துவாங்க இவ நான் கட்டிக்கிட்டா அவர் மட்டும் தான் கட்டிப்பேன் வேற யாரும் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடறான் ஹிரேன் பார்ட் டைம் ஜாப் எல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வர அவ இப்ப யார் கூட தங்கிருக்கானா அவங்க ஃப்ரெண்டு கூட தான் தங்கிருக்கா ஆனா அவங்க பாய் ஃப்ரெண்டு இவ கூட தான் இருக்கணும் இப்ப அவன் வேற அவங்க ஃப்ரெண்டு கூட இருக்கான் அவனுக்கு சமையா காண்டாகுது உனக்கு ஃப்ரெண்டு வேணுமா இல்ல நான் வேணுமாங்கறது இப்பயே முடிவு பண்ணிக்கோ அவளுக்காக என்னால சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான் அந்த பொண்ணு பாவம் அவளுக்கு போகிறதுக்கு இடம் இல்ல அதனால தான் இங்க இருக்கா ஏன் இந்த அளவுக்கு கோவப்பட்டு பேசுறீங்கன்னு சமாதானப்படுத்துறான் ஆனா ஈ ரெனி இது எல்லாத்தையுமே கேட்டுட்டா ஈரென் நானே உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன் நான் எனக்கு ஒரு வீடு பாத்துட்டு அதனால என்னோட திங்ஸ் எடுத்துட்டு போக வந்தேன்னு சொல்லுவா அவங்க பிரெண்டு உண்மையை சொல்றீ உனக்கு எங்க மேல கோவிச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போகலைன்னு கேக்குறா சீச்சி அதெல்லாம் ஒன்னும் கிடையாது நான் சேஃப்பா தான் இருக்கேன் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவளோட திங்ஸ எடுத்துட்டு கிளம்பிட்டா போக இடம் இல்லாம அவங்களோட பழைய வீட்டுக்கு வரா நம்ம வீடுதானே ரோஷம் பக்கம் உள்ள போலான்னு நினைக்கிறேன் பேசுறா ஆனா இருந்தாலும் மனசு கேட்காம இங்க வர்றதுக்கு நடு ரோட்லயே தங்கிக்கலாம்னு அங்க இருந்து கிளம்பி போறா இப்ப அவங்க அப்பா அம்மா அந்த வீட்லயே இல்ல ஆல்ரெடி அவங்க வேற வீடே மாறி போயிட்டாங்க இந்த வீட்டுல இருக்கவங்க ஐயா அவங்க அப்பா அம்மா சொல்ல சொன்னாங்களே சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க ஹீரோயின் எதனா அகாடமில ஜாப் கிடைக்குமானு இப்போ படிச்சு முடிச்ச காலேஜ்லயே போய் கேக்குறா இப்பதைக்கு எந்த ஜாபும் இல்லைன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இவளோட ப்ரொஃபசர் தான் கூகி அவங்க பார்த்துட்டு என்னடி இங்க வந்துட்டு போற என்ன விஷயம்னு விசாரிக்கிறாங்க இவ இந்த மாதிரி நான் வேலை செஞ்சிட்டு இருந்த அகாடமி நஷ்டத்தின் பேர்ல மூடிட்டாங்க இப்போ எனக்கு வேலையும் இல்ல அதுதான்

கஷ்டம் குட்டி பையன் இந்த மாதிரி நடு ரோட்ல எல்லாம் ஓடக்கூடாது சேஃபாரு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி தூச்சி பிடிச்சா அங்க வந்து இன்டர்வியூக்காக ஓடுறா சாரா குழந்தைய நடு ரோட்ல கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா அழுகுறா ஜஸ்ட் மிஸ் உனக்கு எதுனா ஆயிடுனா நான் என்ன ஆகியிருப்பேன் தெரியுமான்னு சொல்லி ஃபீல் பண்றா குழந்தை என்ன மன்னிச்சிருங்க நான் வேணும்னு பண்ணல ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி ஈரோயினே பாக்குறான் ஈரோயின் இன்டர்வியூக்காக ஃபர்ஸ்ட் அந்த கீத்திய மீட் பண்ணி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா அவங்களுக்கு இவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பா உனக்கு வேலை போய் எங்க பாச பாருன்னு அனுப்பி வைக்கிறாங்க ஹீரோ தானே பாஸ் இவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவளை பார்த்தது ஹீரோக்கும் ஷாக்கு இவளுக்கு